ஹலோ சில்ட்ரன், ஐ ஆம் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் டீச்சர். எல்லோரும் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஜாயினிங் லெட்டர்ஸ்க்கான ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுபோல் நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேவா? ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரோக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு பழகணும். ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸையும் 3 லைன்ஸ் போடணும். நான் அது எந்தெந்த ஸ்ட்ரோக்ஸ்னு தனித்தனியாக சொல்லிடுறேன். நீங்கள் அதை ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸையும் 3 லைன்ஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில், சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரோக்ஸ் சொல்லித்தரேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் தேர்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு. இதே போல் மெதுவாக நீங்கள் வளையக்கூடாது, எங்கேயும் இந்த லைன் வளையக்கூடாது, கீழேருந்து தான் மேலே போகணும். ஃப்ரீதா, இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸை நீங்கள் 3 லைன்ஸ் பூரா போட்டு பார்க்கணும். வீட்டில் நம்ம 4 லைன் நோட் இருக்கு இல்லையா, அதில் இதே போல் நீங்கள் 3 லைன்ஸ் ஃபுல்லாக மெதுவாக தான் போடணும். மெதுவாக போட்டால் மட்டுமே ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும், சரிங்களா? அது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோக் இது போல் போயிட்டு கர்வ் பண்ணிவிட்டு அகைன் இந்த லைன்லேயே வந்து ஸ்டாப் பண்ணணும். இங்கே போய் ஸ்டாப் பண்ணணும். இங்கேருந்து கர்வ் ஸ்டார்ட் பண்ணி கர்வ் பண்ணிவிட்டு அகைன் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணணும். இதே போலையே என்ன பண்ணணும், 3 லைன்ஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸையும் 3 லைன்ஸ் ஃபுல்லாக பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ப்ராக்டிஸ் கிடைக்கும். இப்போது இங்கே போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதே போல் 2 டைம்ஸ், புரியுதுங்களா? இதே போல் ஸ்டாப் பண்ணணும். இங்கேருந்து மேலே டச் பண்ணி கர்வ் இது வரைக்கும் வரணும். இந்த 2 லைனும் டச் ஆகிற இடத்துலேருந்து 1 மாதிரி இந்த ஸ்ட்ரோக்ஸ் கொஞ்சம் கவனமாக போட்டு பழகணும், ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸும் அதே போல் 3 லைன்ஸ் ஃபுல்லாக 3 லைன்ஸ் வரைக்கும் போட்டு பார்க்கணும். அடுத்து இந்த ஸ்ட்ரோக், இந்த ஸ்ட்ரோக்ஸை நீங்கள் மெதுவாக பழகணும் அப்படின்னா தான் அடுத்து நீங்கள் லெட்டர்ஸ் எழுதும் போது ஈஸியாக இருக்கும், புரியுதுங்களா? ஓகே, இதை போட்டு பழகினதுக்கப்புறம் நல்லா மெதுவாக தான் நம்ம எழுதணும், வேக வேகமாக போடக்கூடாது. அதே போல் ஸ்கேல் வச்சு அந்த மாதிரிலாம் போடக்கூடாது, நம்ம ஹை கையிலேயே இப்படி பண்ணணும், ஓகேவா? அடுத்தது ஒவ்வொரு லெட்டரையும் ஜாயின் பண்ணி எழுதணும். எப்படி எழுதணும், இப்போ ஏ அப்படின்னு போட்டோன்னா ஏ அடுத்து அதுலேயே ஜாயின்ட் ஆகி இன்னொரு ஏ அடுத்துலேயே ஜாயின்ட் ஆகி ஏ, ஓகேவா? இது போல் ஒவ்வொரு லெட்டரையும் 5 5 லைன்ஸ் எழுதணும். ஒவ்வொரு லெட்டரையும் 5 5 லைன்ஸ் அப்படி எழுதி பழகணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? இது போல் அடுத்தது அதே போல் பிபிபி பி இது போல் இதே போல் இதையும் 5 5 லைன்ஸ் எழுதணும். அப்படியே லைனாக சிசிசி ஒவ்வொரு லெட்டரையும் அப்படியே 3 3 டைம் அப்படியே எழுதி பார்க்கணும், புரியுதுங்களா? நம்ம கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் எழுதணும். கர்சிவ் ஸ்லாண்டிங்காக எழுதும்போது தான் நம்மளுக்கு ஸ்பீடு கிடைக்கும், அதனால தான் நம்ம லைட்டாக ஸ்லான் பண்ணி எழுதுகிறோம், புரியுதுங்களா? இதே போல் ஒவ்வொரு லெட்டரையும் நீங்கள் 5 லைன்ஸ் எழுதிடணும், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கிடைக்கும். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இசட் வரைக்கும் இதே போல் கண்டினியூஸாக 2Z, புரியுதுங்களா?
இதுபோல எழுதிரணும் நீங்க டெய்லி இது போல பிராக்டீஸ் பண்ணனும் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வேகமா எழுதி பழக கூடாது கரெக்ட்டா டைம் ஆனால் பரவாயில்லை இன்னைக்கு எழுத முடியலனாலும் அடுத்த நாள் கூட எழுதலாம் ஆனால் வேகமாக எழுதக்கூடாது புரியுதுங்களா நீட்டாக பொறுமையாக எழுதி பழகினாதான் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும் ஓகே